வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் வணக்கம். அண்ட் மேடையில் இருக்கிற பிளான் பண்ணி பண்ணணும் டீம் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக சிந்தன் ராஜேஷ் அவரெல்லாம் ரொம்ப வருஷமாக தெரியும். அண்ட் அவங்க படம் பண்ண போகிறாங்கன்னு போது அவர் ராஜேஷ் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்னு போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஃபேஸ்லாம் அவர் காட்டிக்கவே மாட்டார். அவர் ரொம்ப அமைதியாக குவைட்டாக இருக்கிற ஒருத்தர் தான். பட் அவர் அப்படி கிடையாதுன்னு தெரியும், அது லேட்டராக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒருத்தர். அது நான் ஃபஸ்ட்டு ஷாக் ஆனது எங்கன்னா, தங்கமே சாங்குக்கு ஒரு டப் ஸ்மாஷோ ஒரு டிக்டாக் வீடியோவோ ஏதோ ஒன்று பண்ணியிருந்தார். நான் திருப்பி திருப்பி பார்க்குறேன், இது அந்த ராஜேஷ் தானா, நம்ம வந்து பார்ப்போமே, அவரை அமைதியாக சிரிப்பார், வாயை திறந்து கூட பேச மாட்டான், தங்கமே அப்படின்னு மண்டையெல்லாம் அடி. கலை ப்ரோ தான் காமிச்சார் எனக்கு, ப்ரோ இது நம்ம ராஜேஷா, இது உண்மையிலேயே. ஆமாம் ப்ரோ, அவர் சில நேரங்களில் அப்படி ஆவார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் அவர் ஆனதான் இந்த ப்ரொடியூசர் அவதாரம் நான் நினைக்கிறேன் நான். பட் அது வந்து ஒரு நல்ல டீமோடு அமைஞ்சிருக்கிறது, நல்ல விஷயம். வாழ்த்துக்கள் ராஜேஷ் பிரதர். அண்ட் சிந்தன் வந்தீங்களா, உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்க வரா, அவரை பத்தியும் புரிஞ்சுக்க இன்னைக்கு வரைக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியல. இவர் எப்படி, இவர் யார், என்ன ஏதுன்னு இன்னைய வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. பட் அவர் ஏதாவது ஒரு சினிமாவை சுத்தி, அவருடைய வியாபாரத்தை சுத்தி நிறைய வேலைகள் செஞ்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதை பத்தின நிறைய நாலேஜும் உண்டு. அந்த நாலேஜோட தான் இந்த படம் இந்த டீம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமா உங்களுக்கு அடுத்தடுத்து இன்னும் நிறைய படங்கள், பெரிய படங்கள் நீங்க பண்ணிட்டு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும். அதுக்கு ஒரு சரியான ஸ்டார்ட்டாக இது இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்திக்கிறேன். பத்ரி சார், பத்ரி சார் உங்களோட பானா காத்தாடி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அண்ட் அதில் இருக்க அந்த சாங்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் யுவன் சார்னும் போது அது ஒரு தனி ஃபீல் தான் அது. அண்ட் உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் பண்ண படங்களை விட இந்த படம் இன்னும் பெரிய சக்ஸஸ் ஆகணும். அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹியூமர் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் ஒரு எக்ஸ்ட்ரா அஃபினிட்டி உண்டு அந்த மாதிரி படங்கள் பார்க்குறதுக்கே. அண்ட் வித் இவ்வளவு சூப்பர்வான காமெடியன்ஸோட அவங்களுக்கே டவுட் வருது, நம்மளும் தான் சொல்கிறாங்களா இல்லை வேற யாரையும் வச்சு எடுத்திருக்காங்களா படம் அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை, எனக்கு இவங்க எல்லாரையுமே பிடிக்கும் சார். ஒரு சூப்பரான டீம் வச்சு பண்ணதுக்கு. அண்ட் ரியோ மேலே நீங்களும் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சதுக்கு உங்களுக்கு, ராஜேஷ் பிரதருக்கு, சிந்தன் பிரதருக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்கள் வந்து இப்போ தான் கோல்டு மெடலிஸ்ட்டுன்னெலாம் சொன்னீங்க, ஓகே. ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிறது வேறையா இருக்கு. ஸோ உங்களுடைய தாட் ப்ராசஸே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால், இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருமே டெலிவிஷனும் பண்ணவங்க, சினிமாவும் பண்ணிட்டு இருக்கவங்க அப்படின்றது தான், அது ஒரு கூடுதல் சந்தோஷம். ஏன்னா நாங்கள் டெலிவிஷனில் இருக்கும்போது சினிமா மேடைகள் கிடைக்குமான்னு ஏங்கினது உண்டு. இப்போ டெலிவிஷனில் இருக்கவங்க மட்டுமே ஒரு மேடையில் இருக்கோம் அப்படின்றது, டிடி, நான், ரியோ, இங்கே இருக்கிற தங்கதுரை எல்லாருமே அப்படி இருக்கோன்றது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம். அது வந்து எங்களுடைய ஏக்கங்கள் நிறையா இருக்குது, அது இந்த மாதிரி மேடைகளை பார்க்கும்போது அது வந்து கூடுதல் சந்தோஷத்தை தருது. அண்ட் விஜய் மேம், சந்தான பாரதி சார், இந்த மாதிரி சீனியர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஒரு யங் டீம் ஒர்க் பண்ணும்போது ஆப்வியஸ் இட் வில் பி ஒரு நைஸ் மிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் பாலசரவணன் பிரதர், அவரோட வந்து அயலான் படத்தில் ஒரு ஷெட்யூலில் அரக்கு வேலில் ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் கிடைச்சிது. அது வந்து ஒரு மலை மேலே, அங்கேருந்து எங்களால் ஓடி வர முடியல. அதனால அவரோடைய தொடர்ந்து ஒரு 10 நாள் எனக்கு வேலை பார்க்குற, அது நிலமன்னு சொல்கிறதா வாய்ப்புன்னு சொல்கிறதா, அந்த நல்லா அவர் ஒவ்வொரு அவர் பேசுறது எல்லாமே அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். ஷூட்டிங்கில் அவ்வளோ ஆர்வமாக இருப்பார். எப்போனா 1:30 மணிக்கு கரெக்டாக செம்ம ஆர்வமாக இருப்பார். லஞ்ச் பிரேக் விட்டவுடனே போதும், பிரதர் இன்னைக்கு இது சாப்பிடுவோமா இது சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி அவரோட சேர்ந்து நான் நிறையா சாப்பிட்றதை கற்றுக்கிட்டேன். நடுவில் நானும் அவர் மாதிரி இருந்தேன், கொஞ்சம் நல்லா பல்காக. அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வருது, ரசிச்சு சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி தருவார். ஆனால் சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுவார், 4 பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டே, அடுத்த 1ஆம் தேதி வரட்டும், 4 கிலோ கம்மி பண்ணிட்டு பேசுகிறேன், பரோட்டா வேணுமா பிரதர் அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு நண்பர் அவர். சந்தோஷம் பிரதர், நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது. அண்ட் பட் சும்மா ஜோக் சொன்னது தான். ஐலாண்டில் உங்களோட ஒர்க் பண்ணது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு மதுரை ஸ்லாங் ரொம்ப பிடிக்கும், அது அவர்கிட்ட நிறையா கேட்டேன் நான், அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அண்ட் ரோபோ சங்கர்ன, அவரை பற்றி என்ன சொல்கிறது, அவர் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, அவ்வளவு இருக்குது அவரை பற்றி சொல்கிறது. ஓகே அண்ணே, சமாளிச்சுட்டா. அவர் எப்பவுமே ஜாலி, அவருக்கு அவருக்கு வந்து எதை பற்றியுமே கவனம் கிடையாது, எப்பவுமே ஜாலியாகவே இருப்பார். அது அவர் வந்து எப்போ பிரேக் டைமில் இருக்கார், எப்போ ஷூட்டிங் டைம் இருக்கார், அதை பற்றி யாருக்குமே தெரியாது. அண்ட் இன்னைக்கு விழாவில் எந்த கான்ட்ரவர்சியும் இல்லாமல் பேசினதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அதுல கேஷுவலா வேற எனக்கு ரம்யா நம்பீசன் மேல கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு, கிரஷ்னா என்ன, உனக்கு கிரஷ் ஆகும்போது தெரியாதா உனக்கு
அந்த நல்லா நகைச்சுவையாவே வெளிப்படுத்திடுறீங்க எல்லாத்தையும், சந்தோஷம் நீங்க இருக்குது. அண்ட் தங்கதுரை ப்ரோ, உண்மையிலேயே அவருடைய காமெடிக்கு வந்து அவருடைய தங்கதுரையின் ஜோக்குகளால் தற்கொலைக்கு முயன்ற பல்லாயிரக்கணக்கான பேர்ல நானும் ஒருத்தன்றத பெருமையை அந்த மேடையில நான் சொல்லிக்கிறேன். பட் அவருக்காக ஒரு தடவை பயங்கரமா கைத்தட்டலாம் பிளீஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப சாதாரணமான ஜோக்கு, இதெல்லாம் சொல்லலாமா வேணாமான்னு நம்மளாம் யோசிப்போம், நம்ம சொன்னால் யாருமே சிரிக்கவும் மாட்டாங்க. ஆனால் அதை ட்ரெண்ட் ஆக்கி இன்னைக்கு அதை வந்து சினிமாவில் அதை பார்க்கும்போது இப்போ கண்ணும் கண், ஆமாம் அதை டப்பு டப்புன்னு காசு ஆகுறதுன்ட்டு அதுக்கு தனி திறமை வேணும். அது இதெல்லாம் அந்த கால ஜோக்கு, இதெல்லாம் இந்த கால ஜோக். புக்கு போடாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா அது படிக்கும்போது அது தெரியாது. ஒரு புக் 52 ரூபாயா? ஒரு புக் அது அவர் ஃப்ரீயாக தானே கொடுக்குறாரு எல்லாருக்கும். அது 102 ரூபாயா இருந்தா என்ன 202 ரூபாயா? இல்லை, நான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் பார்த்தேன், அதில் வந்து சிரிச்சுட்டே இருப்பார். ஏன்னா சிரிக்கிறீங்கன்னா அதிகமாக சிரிச்சா ஆயில் கூடுன்னுவாங்க, அதான் வண்டிக்கு ஆயில் கூடுதான்னு பார்க்குறேன்னு சொல்லும்போது தேட்டரில் செம்ம கிளாப்ஸு, அங்கே ஜெயிச்சிட்டார் தங்கதுரை. ஓகே, பிளான் பண்ணி பண்ணணும். ப்ரொடியூசர் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், இந்த படத்தை நாங்கள் பிளானே பண்ணலை அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அதனால் யாரும் பயப்படாமல் தேட்டரில் போய் ஜாலியாக பார்க்கலாம். நிறைய கருத்துக்கள் நிறைந்து பெண்ணியம் பேசி சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் 2.5 மணி நேரம் நீங்கள் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே போகலாம். அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இது இருக்கும். ஜஸ்ட் லைக் பாப்கார்ன் மூவி, பாப்கார்ன் வாங்கி ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாம். அண்ட் நிறைய உங்களுக்கு பிடிச்ச நிறைய பேர் இருப்பாங்க இந்த படத்தில். அண்ட் நன்றி அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான நன்றி எங்களோட டைரக்டர் பத்ரி சாருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ரைடில் என்னையும் நீங்கள் கூட்டிகிட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பாசிட்டிவ் ப்ரின்ஸ் ராஜேஷ் சார், சிந்தன் பிரதர், தகவல பேசும்போது சொன்னால் அப்பாராவ் சூப்பாராவ் நானும் பாலா அண்ணனும் அப்படின்ட்டு, உண்மையான அப்பாராவ் சூப்பாராவ் வந்து சிந்தன் பிரதரும் ராஜேஷ் பிரதரும் தான். ரெண்டு பேருமே ரொம்ப மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி இந்த படம் பூராவும். ஆரம்பித்த நாள்லேருந்து ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்கள் கூட தோளில் கை போட்டு படம் முழுக்க எங்கள் கூட அழகாக ட்ராவல் பண்ணாங்க. ஸோ இப்படிப்பட்ட ப்ரொடியூசர் கூட ஒர்க் பண்ணதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அண்ட் டீமில் என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. பாலசரணா, ரோபோண்ணா, தங்கதுரை அண்ட் முனிஷ்காந்தண்ணா, ரம்யா நம்பீசன், அவங்க டீமுக்குள்ளார வரும்போது எங்களுக்கு நிறைய யோசனை இருந்தது, எப்படி அவங்க கூட ஜில்லாவும் எப்படி இருக்கும் அந்த, ஏன்னா படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது. கூட ஒர்க் பண்ணுற ஹீரோயின் எங்கள் கூட கரெக்டாக சேர்ந்து ஜில்லானா தான் அந்த காமெடியெலாம் கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றனால பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்க எங்கள் கூட கரெக்டாக வந்து நல்ல ரேப்போ இருந்தது எங்களுக்குள்ளார, நிறைய ஈஸியாக பேசி பழக முடிஞ்சுது. அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரம்யா நம்பீசன். அண்டு சிவகார்த்திகேயன்னா, எங்களோட முதல் படத்தில் ரொம்ப பெரிய பாசிட்டிவிட்டி கொடுத்து என்னை அழகாக கூட்டிகிட்டு வந்தீங்க. இந்த இடத்துல நீங்கள் இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டோம், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கூட இருக்கும்போதே அந்த பாசிட்டிவிட்டி எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட டைம் எடுத்து எங்க கூட வந்து டிராவல் பண்ணதுக்கு, போன படத்துல எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, இந்த படத்துலயும் நீங்க அதே சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இப்பவே நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.